எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. பைன الرجل وبين الشرك والكفر ترك الصلاه. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்கிற்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகை. فمن ترك الصلاه فقد كفر. தொழுகையை வேண்டும் என்றே விட்டால் காஃபிர். யாரும் மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது. இதிலே கருத்து வேறுபாடு, தொழுகையை மறதியிலே விட்டால், சோம்பேறித்தனத்தால் விட்டால், அலட்சியத்திலே விட்டால், உலமாக்கள் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் காஃபிர்கள், ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள் உலமாக்களில் இவர்கள் மிகப்பெரிய பாதிகள். குஃபர் ஃபுசூக், இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர, வேண்டுமென்றே தொழுகையை விட்டால், தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன், எப்போது நேரம் கிடைக்கிறதோ தொழுவேன், ஜும்மா போதும், பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள். அவர்களே, என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே. இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? தந்தை கேட்கிறார் ஃபத்வா. இப்னுபாஸ் அவர்கள் கேட்டார்கள், ரஹிமஹுல்லா, உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்ஆவுடைய தொழுகையை கூட பள்ளியிலே சென்று தொழுததில்லையா? இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. தொழுகை ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல். ஏதோ புறம் பேசுவது, பொய் பேசுவது, அது போன்ற பாவம் அல்ல. ஈமான் தொழுகை.